டீச்சர் நெய்வர் கிளாஸ்ல உள்ள எல்லாரையும் ஒரு குரூப் ஆக்கிட்டு அசைன்மெண்ட்கள் அனுப்புவாங்க. கிளாஸ் எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு நீங்க வரணுங்கிற செக்ஷன் அனுப்புவாங்க. அப்ப அந்த குரூப்ல நீங்க இருப்பீங்க, பொம்பளை பிள்ளோட நம்பரும் அதுல இருக்கும். அவகிட்ட குரூப்ல போகாம தனியா ஒரு மெசேஜ், ஹாய் ஹவை. அந்த பிள்ளை, ஹலோ நீங்க யாரு, எதுக்கு உனக்கு, அவன் யாரா இருந்தா உனக்கு என்ன, ஹலோ யார். இப்படியே கதைச்சு 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 நிறைய பேருக்குள்ள காதல் வந்தாச்சு. காதல் வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டை பிடிவாட்டுட்டும், போன் பாவிக்கப்படும். நேத்து ஒருவர் வந்து சொல்றா, 3 மணி பாத்ரூம் போறது கிளம்பி போறோம், பெட்ஷீட்டுக்குள்ள லைட் பத்துது. மகள் பெட்ஷீட் அல்ல போதி படுக்கா, 3 மணி பாத்ரூம் போறேன், பெட்ஷீட்டுக்குள்ள லைட் பத்துது. பக்கம் எடுத்து போன் ஒன்று வச்சுக்கிறீக்கா, சுபஹானல்லாஹ். அவ சொன்னா அது 13வது போன் வளைந்தா. அந்த என்ன, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியால வாகனம் பறிக்கிறானே, காசு கட்டாத வாகனம், அது மாதிரி சிசி பண்ணப்பட்ட 13வது போன் இது. ஆனால் அந்த போன் மட்டும் கொஞ்சம் பெரிய போன், இது அவன் வேண்டி கொடுத்துருக்க மாட்டான். எங்கடான்னு பார்த்தா கழுத்தில் கிடந்த மாலையை காணல. 50,000 ரூபாய்க்கு அந்த ஃபோன் வேண்டியிருக்கா. அப்போ எப்படி இந்த ஃபோன்கள் எல்லாம் பாதிக்கப்படுது? விடிய விடிய தூக்கம் இல்லை, பெட்ஷீட்டுக்கு படுத்துக்கிட்டு ஃபோன் பேசினா ஸ்கூலில் வந்து படிப்பாங்களாம். நல்ல கெட்டித்தனமான பிள்ளைகள் தான் இன்னமும் பழுதாயிட்டு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆக கெட்டித்தனம், இந்த பிள்ளையுமா, அந்த பிள்ளை அப்படியே வீக் ஆகுது. இந்த பிள்ளை எடுத்த மார்க்ஸ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வருதுன்றா, சம்திங் ராங், எங்கேயோ ஒரு இடத்த புஷல் அடிச்சிருக்கேன் அர்த்தம். காதல் அதில் ஒருவள் வந்து கூட்டிகிட்டு வராங்க. என்ன அப்படின்னு கேட்டால், அவன் எனக்காக இப்படி கையை வெட்டிட்டானான், வீட்டை எல்லாம் பிடிச்சி பாப்பா அடிச்சு ஃபோனை பறிச்சு பெனடோவில் கொஞ்சம் போட்டிருக்காள், கையை இப்படி அறுத்து 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 ஃபோட்டோவை காட்டியிருக்கான். நீங்க பார், நீ எனக்கிட்ட நேத்து ஃபுல்லாக ஃபோனில் பேசலை அப்படின்ட்டு, இவ இனி உசுரே, எனக்காக நீ கையை வெட்டினியே, உனக்காக கையை வெட்டுறானண்டா அவன் கண்டிப்பாக தூள் பாவிக்கானண்டா அர்த்தம். அப்போ அந்த புள்ள கவுன்சிலிங்கில் என்னட்ட சொல்லிச்சு, எனக்காக உன் கஷ்டம் வெட்டினு, உனக்காக உன் கும்மா பகுத்தை வெட்டினு, உனக்கு தெரியுமா பகுத்தை பொழந்தும் 12 வடலம் வெட்டி உன்னை வெட்டை கெடுத்து உன்னை வெட்டுவாரா வகுத்த, உன் கும்மா வெட்டினாவே அதை மறந்துட்டேன். நமக்கு வயசு 16டா, 17 வருஷமாக நம்மளோட உம்மாவும் பாப்பாவும் நம்மளை நேசிக்காங்க. நீ அழகாரிக்காய், நீ குமராரிக்காய், ஸ்வீட்டாரிக்காய், நீ வடிவா பேசுகிறாய், உன்கிட்ட வசதி இருக்கு, உன்கிட்ட திறமை இருக்கு, இதில் ஏதாவது ஒன்று தானே அவனுக்கு பிடிச்சிருக்கும், அதிலிருந்து ஒன்று அனுபவிச்சு போட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் நீ யாருன்னு தெரியாது, நீ கருப்பான்னு தெரியாது, நீ வெள்ளையாண்டு தெரியாது, நீ ஆம்பளையாண்டு தெரியாது, நீ பொம்பளையாண்டு தெரியாது, நீ எப்படி வருவேன்னு தெரியாது. வயிற்றில் பிள்ளைன்றவுடனே நேசித்தது தான் தாயின் தகப்பன். பாப்பாமார் தலையில் சுமக்கிற, உம்மாமார் வயிற்றில் சுமக்கிற, உங்களுக்காக கட்டின உம்மாவும் பாப்பா அவங்களுக்கு எவ்வளோ உணர்வுகள் இருக்கு. ஒரு 16-17 வயசில் உங்களுக்கு உணர்ச்சி தாங்க முடியாமல் ஃபோனில் சந்திக்கிறீங்களே, உங்களை பெற்றதுக்காக உங்களை பாப்பா உம்மாவும் எவ்வளோ உணர்வுகளை தள்ளி வச்சுட்டு வெளிநாட்டில் போய் இருந்துக்கிட்டு ஃபோனில் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆசை இல்லையா, எவ்வளோ ஆபத்தான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறான், எத்தனை அரபிக்காரன்ட்ட துப்பு வாங்கியிருப்பான், ஏச்சு வாங்கியிருப்பான், காலால் அடிச்சிருப்பான், மிரிபட்டிருப்பான், பட்டினி படுத்திருப்பான், சோத்தில் கை வைக்கும்போது என் முகமது எல்லாம்பான் தூக்கி இருந்தோட்டு வண்டிக்கு எடுத்துக்கிட்டு ஓடணும், சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே எவ்வளோ அழுதுகிட்டு இருப்பாங்க, உங்களை வயிற்றுலையும் நெஞ்சிலையும் சுமந்ததுனால தானே, உங்களை அவ்வளவு நேசித்தாங்களே, உங்களுக்கு கலர் தெரியாத நேரத்தில் கலர் பார்த்து பார்த்து சட்டை வேண்டி தந்தவங்களுக்கு, உங்களுக்கு ஆயி போனத்தை களி ஊட்டாக்களுக்கு, உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் கண்ணை விழிச்சிக்கிட்டு உம்மா ஒரு பக்கம் பாப்பா ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தொட்டு 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 பார்த்துட்டு இருந்த அந்த தாய் தகப்பனை மறந்துட்டோமே,
நமக்காக பசிச்சிருந்து, நமக்காக தூங்காம இருந்து, நமக்காக ஓடி உழைச்சி, நமக்காக சித்திரவதைகளை தாங்கி, நமக்காகவே யோசிச்சு, நமக்காகவே தொழி செஞ்சு, நமக்காகவே உழைச்சி, நமக்காகவே கொட்டி தந்துட்டு, நமக்காகவே இருக்கிறதையும் எழுதிட்டு, நம்மகிட்ட ஒரு சதம் எதிர்பார்க்காம இந்த மண்ணை விட்டு மறையிற அந்த தாய் தகப்பன் எங்க, நமக்காக கையை வெட்டின அந்த தூள்காரன் எங்க, யாரை நேசிச்சுக்கிட்டு இருக்கு, யாருக்கிட்ட ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எதை நேசிக்கிறோம், காமத்துக்காக வந்ததெல்லாம் நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோமே. நம்மளை பெத்து வளர்த்த தாய் தகப்பன் நமக்கு ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்தி தர தெரியாதா? இந்த ஹராமான வாழ்க்கை நமக்கு தேவையா? ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, நிக்காஹ் இல்லா பி வலியின், ஒரு ஒலிகாரருடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் இல்லை, அது செல்லாது, அது விபச்சாரம் பண்ணாங்களே. எப்படி தாய் தகப்பனை விட்டுட்டு நாம் ஒருத்தனுக்கு முடிவு கொடுக்க முடியும்? உனக்கு கல்யாணம் நடக்கிற நேரம் நடக்கும், நமக்கு கல்யாணம் நடக்கிற நேரம் நடக்கும். அதெல்லாவுடைய எழுத்து சூரா ஹதீத் 22வது வசனம், அல்லாஹு தஆலா சொல்லா, மா அஸாப மின் முஸீபத்தி ஃபில் அர்லி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும், இந்த உலகத்திலேயும் உங்களையும் நடக்கிற ஒவ்வொரு மாற்றங்களும் இல்லா ஃபி கிதாபி மின் கபில் என் நபராஹா, உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்டாச்சுன்னு சொல்லலாம். அல்லாஹ் எழுதினது தான் நடக்கும். நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் உனக்கு எழுதின வாழ்க்கை நடக்கும். அவசரப்பட்டு ஹராமாக எடுக்காத, நிதானமாக இருந்தால் ஹலாலாக கிடைக்கும்.